ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரெயின்போ கேர்ள் தமிழ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே நம்ம எப்படி வந்து ஈஸியாக பெடிக்யூர் பண்ணலாம், அதன் மூலம் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு அமைதியான மனநிலைமை வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு கால் வைக்கிற அளவுக்கு ஒரு அகலமான டப்பு எடுத்து அதில் மிதமான சுடுதண்ணியை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டு நம்மக்கிட்ட ஷாம்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எந்த லிக்யூட் இருந்தாலும் அதை ஒரு 2-3 ட்ராப் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட காலை வந்து அதில் வந்து நல்லா வச்சு நம்ம காலால் ஒரு கால் வச்சு இன்னொரு கால் வந்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா தேய்க்கணும், கை வச்சு தேய்க்கலாம், ஸ்க்ரப் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ப்ரெஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நம்மக்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம காலை வந்து தேய்ச்சிக்கலாம். இப்படி வந்து கை வச்சும் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கூல் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன பூக்கள் அவைலபிளாக இருக்கோ அந்த பூக்களை வந்து அதில் பிச்சு போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு எலுமிச்சை இலை இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை இலையும் இந்த உப்பும் சேரும்போது நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனும் உருவாகும், நம்ம மனசும் வந்து அமைதியாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து இந்த பூக்கள் போட்ட தண்ணீரில் வந்து ஒரு 1/2 hour காலை வந்து அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ட்ரையான கிளாத் எடுத்து நம்ம காலை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து பேபி ஆயிலோ நம்மகிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதை போட்டு நம்ம நல்லா மசாஜ் கொடுத்துட்டே இருந்தோம். ஒரு 1/2 hour கிட்ட மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம காலும் நல்ல கிளியராக இருக்கும், நல்ல பிரைட்டாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும், நம்மளோட மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறத கண்டிப்பாக உங்களால் உணர முடியும். நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எவ்வளோ தான் சேஃப்டியாக நம்மளோட திங்ஸை வச்சுருந்தாலும் அந்த திருடர்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க. அப்படி தான் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து நமக்கு ட்ரெயினில் போகும்போது எங்கேயாவது கொஞ்ச நேரம் படுக்க இடம் கிடச்சி அப்படி சொன்னால் என்ன பண்ணுவோம், எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே படுத்து தூங்கிட்டு வருவோம் இல்லையா. அதை வந்து அட்வான்டேஜஸாக எடுத்துகிட்டு நைட் டைம் வரும்போது தூங்குற டைம் பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கும்போது இவங்க இந்த திருடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, போய் அந்த கரெக்டாக வந்துட்டு அந்த கால் கடலிலலாம் இடம் இருக்கும் இல்லையா, நம்ம கால் வைக்கிற இடத்துல சீட்டு கடலிலாம் இடம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களோட மெயினாக பெண்கள் கால் தொங்க போட்டு வருவாங்க இல்லையா, அப்போ வந்து கட்டிங் பிளேட் வச்சு நைஸாக வந்து அவங்களுக்கே தெரியாமல் அந்த கொலுசை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு எழுந்து இறங்கும் போது ஒரு காலில் வந்து கொலுசை காணும், சரி ஓகே எங்கேயும் மிஸ் ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க இறங்கி பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதேமாதிரி அடுத்து இறங்கினவங்களும் டக்குன்னு எதார்த்தமாக பார்த்துருக்காங்க, அவங்க காலையும் ஒரு கொலுசை காணும். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்துருக்காங்க, ஓகே இந்த மாதிரி வந்து நமக்கு அடியில் படுத்திருந்தவங்க தான் வந்து நம்ம கொலுசை வந்து திருடியிருக்காங்க அப்படி சொல்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால் ட்ரெயினில் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.